ஒருவேளை இது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஒரு கிலோ உப்பை போய் வாங்கி அதை ஒரு தரையில போட்டு முழங்கால நின்று அப்படி ஒரு ஜபம் பண்ணுப்பா நீ. பெரிய பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பேதருக்கும் வராத வெளிப்பாடு உனக்கு வந்து பைபிளை கக்கத்துல வச்சிருக்கேன், ஒரு நாள் அதை எடுத்து நடந்து படிச்சிருக்கேன். இதே போல நிறைய பைபிள்ல என்னுடைய கண்ணீர் இருந்துச்சு. இப்படி அழும் போது கண்ணீர் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவா பைபிளுக்குள்ள. ஒரு முழங்கால ஊனிட்டு இன்னொரு முழங்கால வந்து தூக்கி வச்சுட்டு அப்படின்னா அது அது ஒரு கரையமா அது ஒரு தியாகமா நான் நினைச்சேன். அப்படி ஏதாவது பண்ணி அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணி அவர் நமக்காக மயங்கி இங்கே வந்துருவாருன்னு. அவருன்னு அவ்வளோ பெரிய சீப் கேரக்டரா. வீடு விற்பார் பார்த்தீங்களா, ஒருத்தர் வீடு விற்கிறார். இந்த புக்கில் வரணும்னா இவருடைய ஆசை. இன்னைக்கு வீடியோவில் ஜோயல் இமானுவல் என்ற ஒரு குட்டி பையன் பெரியவனாயிட்ட பிறகு அவன் எப்படி இருப்பான் ஊழியக்காரனா அப்படின்ற ஒரு சின்ன கற்பனையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். வீடியோக்களுமே பார்க்கல. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க ஏதாவது போய் எப்பா இந்த வாரத்துக்குள்ள ஒரு நாள் ஒரு கிலோ உப்பு போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து. நான் சொல்றேன், இதெல்லாம் நிறைய பேருக்கு காமெடியா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸுக்கு கூட டேய் இது காமெடியா இருக்கும்னு நீயே சொல்றல. எப்படி எங்களால் சிரிக்காம இருக்க முடியும்? உன்னை வாடா போடணும்னா சொல்லக்கூடாது, இல்லை வாடா போடணும்னா சொல்லுவேன். ஏன்னா நீ சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்க. பைபிளை கக்கத்தில் வச்சிருக்கேன், ஒரு நாள் அதை எடுத்து நடந்து படிச்சிருப்பேன். பெரிய 1942 இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஏசு எவ்வளோ மன்னிக்கிறாரு, ஏசு பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் படித்ததை உனக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, நான் பார்த்ததை சொல்கிறேன். ஒரு கிலோ உப்பை போய் வாங்கி அதை ஒரு தரையில் போட்டு முழங்காலில் நின்று அப்படி ஒரு ஜபம் பண்ணுப்பா நீ. உன்னுடைய உன் சத்தம் ஏசப்பாவுக்கு கேட்டுச்சு அப்படின்ற ஒரு திருப்தி வர்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ண, ஏதாவது ஒன்று பண்ண. ஏ அப்பா, பெரிய பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பேதருக்கும் வராத வெளிப்பாடு உனக்கு வந்து உப்பு வியாபாரி நீ வளர்த்து விட போற பாத்தியா? சூப்பர் ராடே, எனக்கு பேச முடியல. ஒரு 3 நாள் தனியா உன் போனையே முழுக்க முழுக்க போடாம யார்கிட்டயுமே பேசாம உங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடுது. மம்மி டாடி என்ன தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்து ஒரு நாள்ல இவ்வளவு நேரம் நீ பேச மாட்டேன். ஏசப்பா சமூகத்துல ஒரு பொருத்தனை, நான் வாயில துதிச்சுட்டே இருப்பேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பா, எதிர்காலத்துக்காக நன்மையை சேர்த்து வைப்பா, சேர்த்து வைப்பா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு செய்ய ஒரு ஒண்ணு வந்து பண்ண, உன் நன்மைக்காக, எதிர்காலத்துக்காக சேர்த்து வைப்பா. என்னப்பா இவனங்கெல்லாம் பேசுறத பார்த்தா இன்னும் இவங்க வந்து ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கிறது தான் அந்த அறியாம தான் தெரியும். இப்ப இவர் எப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சர்ல ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு சேர்த்து வைக்கணுமா? என்ன சேர்த்து வைக்கணுமா? உப்பு வாங்கி சேர்த்து வைக்கணுமா? உப்பு வாங்கி முட்டி போட்டு அங்க காலில் ஏதாச்சும் ஆகி குத்தி ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஊடகங்கள்லாம் பெருசா அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுரா? இந்த மாதிரிலாம் பேசினு வச்சியன், உன் தலையில சாபத்தை தான் சேர்த்து வச்சுன்னு நீ. ஆண்டவரோட நெருங்குறதுக்கு நான் எடுத்த முதல் முயற்சி என்ன அப்படின்னா, இந்த இதே போல நிறைய பைபிளில் என்னுடைய கண்ணீர் இருந்துச்சு. ஸோ 1, வசனத்தை வாசிச்சு வாசிச்சு நான் அழுவேன். இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான். 1, எப்படிப்பா அப்படியே இப்படி அழும் போது கண்ணீர் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவேன் பைபிளுக்குள்ள. ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக இருந்தது பார்த்தீங்களா, நிறைய பைபிள் அப்படின்னாரு. அழுது அழுது பேப்பர்லாம் கிழிச்சு நிறைய பைபிள் அந்தமாரி வாங்கியிருக்கிறார். இப்போ அவர் ஒருவேளை இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. இது வந்து அவரை கலாய்க்கிறதுக்கோ இல்லை வந்து அவரை கொடுமையாக வந்து பேசுறதுக்கோ கிடையாது. இருக்க முடியல சரியா? சிரிப்போம் சிரிப்போம் சரியா? சிரிக்கிறதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசுனா சிரிக்க மாட்டோம், கதற கதற சிரிப்போம் சரியா? இவர் தான் அதை கலாய்க்கிறது கிடையாது சரியா? அவர் எவ்வளோ அறியாமல் இருக்கிறாருன்னு சொல்லி லைட்டாக நாங்கள் பேசுகிறோம். இப்போ இது எப்படி இருக்குன்னு தெரியுமா, அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காகவே இடம் இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக சிலை, இந்த பக்கம் ஃபுல்லாக சிலை, நடுவில் மணல் கொட்டியிருப்பாங்க. மத்தியான வெயிலில் முட்டி போட்டு நடந்து போவாங்க. ஆண்டவர் என்னுடைய பாரங்களை தீர்த்திட மாட்டாரா, ஆண்டவர்கிட்ட நான் பேசிட மாட்டேனா, ஆண்டவர் என்கிட்ட பேசிட மாட்டாரான்ட்டு முட்டி போட்டு போவாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்டு போனீங்கன்னா பேக் சைடு படி முட்டி போட்டே படி ஏறுவாங்க. நான் ஏறியிருக்கேன், ஏறல, ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் இதெல்லாம் செய்யணும் பண்ணுவார பண்ணியிருக்கிறேன், புரியுதா? பிற மதத்தில் இந்த கல்லில் சோறை போட்டு அப்படி புரட்டி எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி அப்படி அவங்க சாக்ரிஃபைஸ் சோறு, அப்புறம் அப்படியே உருண்டு போடுறது, தீ மிதிக்கிறது, நாக்கில் வந்து அழகு குத்துறது, அழகு இங்கே குத்தி இங்கே எடுக்கிறது, முதுகில் குத்தி தேர் இழுக்கிறது, மொட்டை அடிக்கிறது, லட்டு சாப்பிட்றது, சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, ரத்தம் வர வைக்கிறது,
பைபிளில் வசனம் இருக்குல்ல, இருக்கு பேசுவோம், இதெல்லாம் வசனம் இருக்கு. இவர் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் முடிக்கிறோம். ஸோ இன்னைக்கு முடிஞ்சா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எப்போவது ஒரு 10 times ஆகுது இந்த பைபிள் அப்படியே திறந்து வச்சு உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை, இந்த மாதிரி நான் வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி என்ன மாற்றுங்க, இந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு 10 times நீங்கள் போய் அப்படி அழுங்க, இந்த வார்த்தைக்காக அழுங்க. எப்பா இந்த வேதத்தில் உள்ள என்னுடைய ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வேண்டுவதற்கு முன்னமே உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிவேன், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் தரண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் என்னடானா அவரோட பெரிய அறிவாளி நீங்கன்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அந்த கேரக்டரை என்னை மாற்றுங்கன்னு 10 times அழுது அடம்பிடிச்சி வாங்குங்கன்றீங்க. இது மாதிரி பேசி பேசி தான் நிறைய பேர் நிறைய கேரக்டராக மாறி இருக்காங்க. யார் யார் தெரியுமா? இந்த பாலசேகர், எனக்கு தெரிஞ்சு பாலசேகர் இந்த பைபிள் இப்படி திறந்து வச்சுட்டு. பாலசேகர்னா யாருன்னு தெரிதா? வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு பாலசேகர் பைபிளில் சாலமனுடைய இந்த நடு பகுதி இருக்குல்ல, அவர் பாவத்தில் விழுந்த பகுதி, ஆ அதை எடுத்து வச்சுட்டு ஆண்டவரே நான் சாலமனை போல் ஆகணும் அப்படின்னு டம்ளர் டம்ளராக தார தாரையாக தண்ணி எடுத்து ஊற்றிருப்பார்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த கேரக்டராக மாறிட்டாரா? நம்பர் 2, நான் வந்து ஆண்டவரோட நெருங்குறதுக்கு நான் நிறைய நேரம் முழங்கால நான் நின்றுருக்கேன், முழங்கால விதவிதமாக நான் நின்றுருக்கேன், ஒத்த முழங்கால நின்றுருக்கேன், ஒரு முழங்கால ஊனிட்டு இன்னொரு முழங்கால வந்து தூக்கி வச்சுட்டு அப்படின்னா அது அது ஒரு கரையமா, அது ஒரு தியாகமா நான் நினைச்சேன். சரி ஒரே முட்டியில் நின்னா இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும், ஸோ அப்படியாவது இன்னும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா, ஒரு முழங்கால நின்றுருக்கேன். முத முழங்கால ஏன் நிற்கிறாரு? சரி நான் சொல்கிறேன், உண்மையிலே கோச்சிக்காதீங்க, எனக்கு வந்து என்னுடைய காலில் சர்ஜரி, 2 bio-absorbable ஸ்க்ரூஸ் வச்சுருந்தாங்க, ஸோ என்னால் இந்த காலில் தான் முட்டி போட முடியும், இதில் முட்டி போட முடியாது. என்ன பண்ணுவேன்னா ஆரம்பத்தில் நான் பைபிளை எடுத்து படிக்காமல் நம்ம அண்ணன் மாதிரி கக்கத்திலே வச்சுட்டு சுற்றும்போது, சரியா தூங்கும் போது தலையில் வச்சு படுத்து தூங்குறது, கெட்ட கண்ணம் வரக்கூடாது, இதுக்காகவே பைபிளை வச்சுருந்தேன். அப்போது பயங்கரமாக பில்லை வச்சு முட்டி போடுவேன். ஒரு நாள் எனக்கு டேய் சே நமக்காக கடவுள் இவ்வளோ செஞ்சுருக்காரு, பில்லவா தூக்குடா அப்படின்னு பில்லை எல்லாம் முட்டி போட்டு ஆடு தாங்க முடியாமல் கதறி எழுந்திருச்சிருக்கேன். சரியா இப்போ நான் அதை சரின்னு சொல்ல வரல, நானும் செஞ்சுருக்கேன்றதுனால அது எல்லோரும் செய்யணும்னு சொல்ல வரல, நான் செஞ்சது கூட ஏதோ ஒரு விதத்தில் தேவலாம், நமக்காக இதை செஞ்சுருக்காரு இதை கூட செய்ய மாட்டோமான்னு. ஆனால் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க தெரியுமா? இந்த காலில் வலிச்சா அதான் சொன்னார், இந்த காலில் வலிச்சா அது சாக்ரிஃபைஸ் ஒன்று இந்த காலில் வேணுமா? இல்லை இவர் சொல்கிறது என்னென்னா, அப்படி ஏதாவது பண்ணி அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணி அவர் நமக்காக மயங்கி இங்கே வந்துருவாருன்னு. அவர் அவ்வளோ பெரிய சீப் கேரக்டரா? 2 times வந்து என் கூட நிற்கிறவங்க நாங்கள் போட்டி போட்டு முழங்கால நின்னேன் அப்படின்னா, என் கூட பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே மோஸ்ட்லி 4 hours முழங்கால நிற்கிறவங்க இருப்பாங்க, ஆனால் நாங்கள் போட்டி போட்டு இல்லை உன்னோட நான் தான் நிற்பேன் உன்னோட நான் தான் நிற்பேன், அந்த ப்ரேயர் ஆரம்பிக்கிறது 1 hour முன்னாடி வந்து முழங்கால நின்று அந்த ப்ரேயர் முடிக்கிற வரைக்கும் அப்படி வந்து பாயில் முழங்கால நிற்கும் போது ரத்தம் கசிக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கும், அப்படி முழங்கால நின்னேன். பாயில் நிற்கும் போது ரத்தம் கசிக்குமா? அது சந்தோஷமா? ஒரு பாய் சுவிசேஷம் சொல்லும் போது அடிச்சா ரத்தம் வந்தால் சந்தோஷம், பாயில் இறங்கினா சந்தோஷம்ன்றியடா. பைபிளில் அவனுங்கள சுவிசேஷம் சொன்னதுக்காக அடி அடின்னு அடிப்பாங்க, பெரிய சாதனை செஞ்ச மாதிரி சிரிச்சுட்டு ஆண்டவர் ஆண்டருக்காக அப்படின்னு வருவாங்க. இப்போ என்னன்னா பாயில் முழங்கால் பண்ணிக்கிட்டா ரத்தம் வந்தது சந்தோஷமா இருக்குன்றான். பாயில் கத்தி வச்சிருப்பியாண்ணா பிளேட் ஏதாச்சும் வேண்டாக்கி வாப்பா நல்லா லைட்லைட்டாக சீவி விடுற ரத்தம் வரட்டும், அதையும் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷம். அரியாமீன் உச்சகட்டத்தில் எப்படி கிறிஸ்தவம் போயிட்டு இருக்குது பாருங்க, இன்னும் கொஞ்சம் அரியாமீன் உச்சகட்டம்லாம் இல்லை. நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன், கல்லுப்பு எடுத்து நான் வரேன், என் கண் முன்னாடி 2 hours முட்டி போட்டு முட்டி கருத்ததை காட்டு, போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன், நான் அக்யூஸ் பண்ணுறேன், நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் கல்லுப்பு எடுத்துகிட்டு வரேன், 6 hours அந்த கல்லுப்பு போட்டு நீங்கள் பேண்ட் இல்லாமல் முட்டி போட்டு ரத்தம் வந்து எனக்கு காட்டணும். உங்களுக்கு வேண்டிய பண்ணாலும் பண்ணுவார் அவர், விடுங்க. முடியாதுடா. எப்படி முடியாது? சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களா அவங்களாம் ஆண்டவர். ஏமாத்து பையனா, ஃப்ராட்ரா. மணல் போட்டு அதுக்கு மேலே முழங்கால் நின்னேன், இப்படி முழங்கால் என்னுடைய முழங்கால் வந்து கருப்பாக இருக்கணும், அந்த முட்டி வந்து காப்பு காய்ச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது எனக்கு ஆண்டவரோட நெருங்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இப்போ தெரிதா இவன் ஏன் நின்னானு, இவருக்கு யாரோ பர்மிஷன் பனிஷ்மெண்ட் குத்துக்குறாங்க பயங்கரமாக, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க இதுலேருந்து எப்படியா என்ன விடுவிச்சிருங்க அப்படின்னு அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நின்றுங்கிறார் இவர். பென்ஸ், நான் உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் சேனல் சார்பாக
நாங்கள் லைவாக கவர் பண்ணி மக்களுக்கு பென்ஸ் ஆமல் மாதிரி தேவ மனிதனே இல்லைன்னு ப்ரொமோட் பண்ணுறோம். கண்டிப்பாக அதை கையை கூப்பிட்டேன் நான். கல்லுப்பு பேக்கெட் வாங்கிட்டு வரேன். நான் அயோடைஸ்டு சால்ட் இங்கே கிடைக்கும் லோக்கலில் 10 ரூபா பேக்கெட். நான் 2 வாங்கினேன். அயோடைஸ்டே வாங்குவோம்ப்பா, கொஞ்சம் அயோடைனாச்சும் போட்டோம் உடம்புல. சரி, எது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமோ பொடி அதோ அதை வாங்குவோம். வாங்கி போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 6 மணி நேரம் என்ன 6 மணி நேரம் 6 மணி நேரம் ரத்தம் கசிய கசிய சிரிக்கணும், சந்தோஷப்படணும். சரியா, மக்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களே. எப்படி வேணால் நடிக்கலாம்ல. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வேதத்தின் ஆண்டவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல. அவரை நம்ம எப்படியாவது ரீச் பண்ணலான்ட்டு குறுக்கு வழியில் உருண்டு பிறண்டு நம்ம உடலை வருத்தி நம்ம அழுது புரண்டு ஆண்டவர் வந்து நமக்கு சாதகமாக எதையாவது செய்ய வச்சிடலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அது நடக்கும். இப்போது இந்த மாதிரிலாம் பேசுனா மக்கள் மதிமயங்கி இவர் வந்து அப்போ நம்மலாம் உப்பில் உள்ள முடியுமா. அது இவங்க டார்கெட்டே பாமர மக்கள் தான். அதாவது ஜஸ்டின் இண்டியா, ஜெசுடையான், இந்த பாலசேகர், ஜான் ஜபராஜ்லாம் ஏஎஃப்டி திமிங்கலாம், அதாவது பணத்தில் ஹை கிளாஸ் மக்கள். இந்த மோகன்சி லாசரஸு, பென்ஸு, இவங்கெல்லாம் இந்த பாவப்பட்ட மக்களை போட்டு அவங்கள இது பண்ணி இந்த மாதிரி இது பண்ணி. டிமோன்லாம் வந்து மிடில் கிளாஸு, அவங்க மிடில் கிளாஸ் எல்லாரும் வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. இவங்கெல்லாம் மோகன்சிலாம் அந்த பாவி மக்கள்கிட்ட இருந்து ஒரு 50 ரூபாயை கறந்துட முடியாதா, 2 ரூபா அவங்கள ஏமாத்திட முடியாதா, அதே வேலையாக சுற்றி இருக்கிறாங்க. பென்ஸுக்கு என்னென்னா நம்ம அந்த இது மாதிரி உருகிட்டோன்னா அவங்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு பெரிய பெரிய ஆட்கள் நம்மளை கூப்பிடுவாங்க. இதுதான் உங்களுடைய மொத்த நோக்கமாக இருக்குல்ல. பைபிள்லேருந்து என்ன வசனம், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் யார், இதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையில இல்லை. இவனுங்கள்லாம் ஆண்டருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத பண்ணோம் வரணும் அப்படின்றதெல்லாம் ஆசை கிடையாது. வீடு விற்பார் பார்த்தீங்களா, ஒருத்தர் வீடு விற்கிறார், இந்த புக்கில் வரணும்னு தான் இவருடைய ஆசை. எழுப்புதல் உபவாச ஜபம் யார் யாரும் பாருங்க, அண்ணன் மோகன்சி மூஞ்சி வரணும்னு இவர் பண்ற சேட்டை. இதெல்லாம் இவருடைய சேட்டையை தொடர்ந்து பார்க்கணும்னா அடுத்த வீடியோவையும் மறக்காம பாத்துருங்க.